பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகான ஒரு இடம்ல நீங்கள் பின்னால் பார்க்குறீங்கள. இது தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு என்கிற இடத்துல இருக்கிற ஒரு அருமையான இடங்க. வந்து அழகான ஒரு கத்தோலிக்க தேவாலயம் இருக்கிறது. அதனுடைய பின்பகுதியில் தான் இந்த தியான மண்டபத்தை கட்டி வச்சுருக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் என்ற தெய்வ மனிதர் வந்து தங்கி இருந்த ஒரு இடம். இங்கே வந்தீங்கன்னா அந்த தியான மண்டபத்திலலாம் செபிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு இடமாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 சாமுவேல் 26:25 என் குமாரனே, என் குமாரத்தியே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். கீழே இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அநேக வருஷத்துக்கு முன்னால் அன்பு சகோதரர் டிஜேசி தினகரன், உங்களை எல்லாருக்கும் தெரியல, உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதர், இன்றைக்கு அவங்க பல்லவ ராஜ்யத்தில் இருந்தாலும், அநேக வருஷத்துக்கு முன்னால் அவங்களோட எனக்கு நல்ல பழக்கம். ஒரு சமயம் எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, ஆங்கில வேத புஸ்தகம், எனக்கு ஏதாவது ஒரு வசனம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த வேத புஸ்தகத்தில் இந்த வசனத்தை தான் எழுதி கொடுத்தாங்க. என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் பலப்படுவாய் என்பதாக அவங்க எழுதி கொடுத்தாங்க. எனக்கு மறக்கவே முடியாத ஒரு ஆசீர்வாதமான வசனம். ஒரு தேவ மனிதர் மனதார ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியத்தை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதனால் தைரியமாக இருங்க, எதை குறித்தும் பயப்படாதங்க, நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதனால் சந்தோஷமாக ஆண்டவரை துதிங்க. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த மகனை, இந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மேன்மேலும் பலப்படணும். பெரிய காரியத்தை நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். இவங்க மற்றவங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து சாட்சியாக இருக்கணும். அப்படி அவங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.